புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெஸ்ஸி ரம்யா ஆணையின்படியும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மஞ்சுளா அவர்களின் வழிகாட்டுதலின்படி கந்தர்வகோட்டை ஒன்றியம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டார வளமை மேற்பார்வையாளர் பிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான மதிப்பீட்டு முகாமினை பள்ளி கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் மாவட்ட உதவித்திட்ட அலுவலர் கோவிந்தன் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் குமரவேல், மங்கனூர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தார். பள்ளி கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜான் சுரேஷ், இல்லம் தேடி கல்வித்திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலையரசன், கந்தர்வகோட்டை ஒன்றிய இல்லம் தேடி மைய ஆசிரியர் ரஹமதுல்லா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 0 முதல் 18 வயது வரை உள்ள மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாமில் இளமு மூட்டுகள் சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை நிபுணர், கண் மருத்துவர், மனநல மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவர் ஆகிய 5 வகையான மருத்துவ குழுக்கள் மூலம் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மாற்றுத்திறன் அடையாள அட்டை தகுதி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. அடையாள அட்டை பெறும் குழந்தைகள் அரசின் சலுகையாக இலவச ரயில் பேருந்து பயணம், கல்வி உதவித்தொகை, குழந்தைகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை, அரசு வேலை வாய்ப்புகளில் 4% இடஒதுக்கீடு, காதலி கருவி, மூக்கு கண்ணாடி உதவி உபகரணங்கள் பெறுவதற்கு அடையாள அட்டை பயன்பெறும். இந்நிகழ்வில் ஆசிரியர் பயிற்றுனர்கள் சங்கிலிமுத்து, ராஜராஜேஸ்வரி, இயன்முறை மருத்துவர் சரண்யா, சிறப்பாசிரியர்கள் அறிவலர்கள் ரம்யா, ராதா, ராணி, பிரியா, லீலா ஆகியோர் மருத்துவ முகாமிற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முகாமில் 150 மேற்பட்ட குழந்தைகள் பொதுமக்களுக்கு கலந்து கொண்டு சிகிச்சை